ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதையுடன். நாம் இன்னைக்கு உங்களுக்கு கதை சொல்ல போகிறது கணேஷ். இன்னைக்கு நம்ம வேதாளம் சொன்ன 8வது கதையை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே வேதாளம் சொன்ன 7வது கதையோட விடை என்னன்னு பார்த்துடலாம். தற்செயலாக நடந்த இந்த ஹரிசுவாமியோட இருப்புக்கு யாரும் காரணமாக மாட்டாங்க. இது அரசர் விக்ரமன் சொன்னதும் வேதாளம் அங்கிருந்து பறந்து போயிடுது. அரசர் விக்ரமன் வேதாளத்தை திரும்பி இழுத்துட்டு வர அது ஒன்றும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்குது. அதுதான் சோமப்பிரடையின் கதை. ஹரிசுவாமியோட மகளான சோமப்பிரடை, அவங்க வீரம், விஞ்ஞானம், ஞானம் இது மூணுத்தில் எதனா ஒன்றுத்தில் சிறந்து விளங்குறவங்கள தான் சோமப்பிரடை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹரிசுவாமி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஹரிசுவாமி பக்கத்து நாட்டுக்கு போனப்போ சூஸ்திரவான் அப்படின்ற ஒருத்தர் அவரை சந்தித்தார். ஐயா, தங்கள் மகள் கல்யாண வயது அடைந்து விட்டதாக கேள்விப்பட்டேன். அவளை மணக்க எனக்கு விருப்பம். வீரம், ஞானம், விஞ்ஞானம் ஆகிய மூன்றிலே ஏதாவது ஒன்றை பூரணமாக அறிந்தவனையே என் மகள் மணந்து கொள்வாள். உனக்கு இதில் என்ன தெரியும்? எனக்கு விஞ்ஞானத்தில் நல்ல பயிற்சி இருக்கிறது. அப்படியென்றால் அதை எனக்கு காண்பி. எனக்கு திருப்தி ஏற்பட்டால் என் மகளை நீ சந்திக்கலாம். அந்த இளைஞன் அவரோட விஞ்ஞானத்தை பயன்படுத்தி வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை உருவாக்கி அவருக்கு காட்டினாரு. மிகவும் அற்புதம். என் மகளை திருமணம் செய்து கொள்ள உனக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. அவளை உனக்கு திருமணம் செய்து கொடுப்பதாய் வாக்களிக்கிறேன். ஹரிசுவாமி பக்கத்து நாட்டில் சூஸ்திரவானுக்கு தன்னோட பொண்ணை கட்டி கொடுக்கறதா வாக்கு கொடுக்கையில ஹரிசுவாமியோட மகனான தேவசுவாமி சூரன் அப்படின்ற ஒருத்தரை பார்க்கறாரு. அவரு தேவசுவாமியை பார்க்க தான் வந்தாரு. தங்கள் சகோதரியை மணந்து கொள்ள விருப்பம், முறைப்படி பேச தங்கள் இல்லத்திற்கு வரலாமா? என் சகோதரியை அடைய விரும்புகிறவன் வீரம், ஞானம், விஞ்ஞானம் ஆகிய மூன்றிலே ஒன்றில் சமர்த்தனாக இருக்க வேண்டும். இதில் உமக்கு எது தெரியும்? நான் ஒரு வீரன். எனக்கு வில்வித்தை, வாள்வித்தை, கத்தி சண்டை, குத்துச்சண்டை எல்லாம் தெரியும். சூரன் தனக்கு இருந்த திறமைய தேவசுவாமிக்கு நிரூபிச்சு காட்டுறாரு. தேவசுவாமியும் சூரனுக்கு தன்னோட தங்கையை கட்டித்தரதா வாக்களிச்சாரு. ஞானி அப்படின்ற ஒருத்தர் அந்த பொண்ணோட அம்மாவை சந்திக்கிறாங்க. உங்கள் மகளை எனக்கு மனமுடித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் மகள் வீரம், ஞானம், விஞ்ஞானம் இதில் ஏதாவது ஒன்றில் திறமையாக இருப்பவனைத்தான் திருமணம் செய்து கொள்வதாக கூறியிருக்கிறாள். அம்மா, எனக்கு ஞானம் இருக்கிறது. நடந்தது, நடப்பது, நடக்க போவது பற்றி நன்றாக அறிவேன். நடந்தது, நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போவது இதை பற்றிலாம் சோமப்பிரடையோட தாய் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஞானி சரியான விடைய சொல்றத பார்த்து சோமப்பிரடையின் தாய் சோமப்பிரடைய ஞானிக்கே கட்டித்தரதா சொல்றாங்க. அன்றிலிருந்து 7வது நாள முகூர்த்த தேதியா அவங்க மூணு பேரும் சொல்றாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்த ஹரிசுவாமி அவரோட மனைவி கிட்டையும் அவரோட பையன்கிட்டையும் பக்கத்து நாட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. நான் சோமப்பிரபைக்கு ஏற்ற கணவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நானும் அவளுக்கு ஏற்ற கணவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நானும் சோமப்பிரபைக்கு ஏற்ற கணவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அடடா, நாம் ஒருவருக்கொருவர் அறியாதபடி ஆளுக்கொருவரை தேர்வு செய்திருக்கிறோமே. என்ன நடக்க போகிறதோ கவலையாக இருக்கிறது. முகூர்த்த நாளா வந்துச்சு. சாஸ்திரவான், சூரன், ஞானி மூணு பேரும் ஹரிசுவாமியோட வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா அப்போ சோமப்பிரடைய காணோம். ஞானியே, என் மகள் இப்போது எங்கிருக்கிறாள் என்பதை தயவு செய்து சீக்கிரமாக அறிந்து சொல்ல வேண்டும்.
தூம்ரசிகன் என்னும் ராட்சசன் விந்திய மலைக்காட்டில் உள்ள தன் இருப்பிடத்திற்கு அவளை தூக்கி போயிருக்கிறான். எப்படி என் மகளை திரும்ப அடைவது? அவளை எவ்விதம் மனம் செய்து கொடுப்பது? கவலைப்படாதீர்கள், அவள் இருக்கும் இடமென்று ஞானி குறிப்பிட்ட பிரதேசத்திற்கு உங்களை ஒரு கணத்திலே அழைத்துச் செல்கிறேன். அவளை மறைத்து வைத்திருந்த இடத்தை நான் கண்டுபிடித்து சொல்லாவிட்டால் அவளை எப்படி திரும்ப அழைத்து வந்திருக்க முடியும்? ஆகவே அவளை எனக்கே மனம் செய்து கொடுக்க வேண்டும். நான் இந்த மாய விமானத்தை தயாரித்து வானவீதியில் பறந்து உங்களை அழைத்து போய் திரும்ப அழைத்து வரவில்லையா? இந்த விமானம் இல்லாவிட்டால் உங்களால் எப்படி விந்திய மலைக்காட்டை அடைந்து திரும்பி வந்திருக்க முடியும்? ஆகவே அவளை எனக்குத்தான் மனம் செய்து கொடுக்க வேண்டும். நீங்கள் பல பேர் பல காரியங்கள் செய்தும் நான் ராட்சசனுடன் சண்டை போட்டு அவனை கொன்றிருக்காவிட்டால் உங்களால் எப்படி அவளை திரும்ப அடைந்திருக்க முடியும்? ஆகவே அவள் எனக்கே உரியவள். இப்படி அவங்க மூணு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹரிசுவாமி என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த கதையில் எல்லாருமே வீரர்கள் தான். சோமப்பிரபையை யாருக்கு மனம் செய்விக்க வேண்டும் சொல்லு. இதற்கான விடையை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.